தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கொரோனா பாதிப்பு மற்றும் அதனால் போடப்பட்ட ஊரடங்கால் மக்கள் கடும் நிதி நெருக்கடியில் தற்போது தவித்து வருகின்றனர். இதனை உணர்ந்த ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை வங்கிகளில் செலுத்தப்பட வேண்டிய கடன்களை தள்ளி வைத்து பின்னால் கட்டிக்கொள்ளலாம் என்று கால அவகாசம் அளித்தது. ஆனால் அப்படி கடனை தள்ளி கட்டினாலும் கடனுக்கான வட்டி தள்ளுபடி செய்யப்படாது என்று வங்கிகள் தெரிவித்தது. அத்துடன் வங்கி கடனை கட்டாத 6 மாத காலத்திற்கும் கூடுதல் வட்டி வசூலிக்க தற்போது முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொருவரின் கடன் தொகை மற்றும் இஎம்ஐ அளவும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா காலத்தில் வட்டிக்கு வட்டி வசூலிப்பதை ரத்து செய்யக்கோரியும் அந்த வட்டியை தள்ளுபடி செய்யக்கோரியும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடன் தவணை செலுத்துவதற்கு மக்களுக்கு அவகாசம் அளித்துவிட்டு வட்டிக்கு வட்டி வசூலிப்பதா என்று கேள்வி எழுப்பினர். இந்த விவகாரத்தில் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வழிவகை உள்ளது. மத்திய அரசு இந்த பொறுப்பிலிருந்து விலகக்கூடாது, உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காமல் ரிசர்வ் வங்கியின் பின்னால் ஒளிந்து கொள்வதாக உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்தது. இதற்கு பதிலளித்த மத்திய அரசு கடன் தவணை செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டிப்பது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்டது. இதன்படி 1 வார கால அவகாசம் அளித்த உச்சநீதிமன்றம் உரிய பதிலளிக்குமாறு மத்திய அரசை அறிவுறுத்தியது. இந்த நிலையில் கால அவகாசம் முடிந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் மீண்டும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதிடும்போது கடன் தவணை செலுத்தும் காலத்தை ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கையின்படி மேலும் 2 ஆண்டுகள் வரை நீட்டிக்க முடியும். இதில் பல்வேறு விவகாரங்கள் உள்ளடங்கியுள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 33% சரிந்துள்ளதாம். பொருளாதாரம் மிகவும் தற்போது நெருக்கடியில் உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் ஆலோசனை நடத்தி நல்ல முடிவு எடுக்கும் என்றார். மேலும் அவர் தெரிவிக்கும்போது கொரோனா வைரஸ் காரணமாக நாட்டின் பல்வேறு துறைகள் பாதிப்பை சந்தித்துள்ளது. வட்டிக்கு வட்டி வசூலிப்பது தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண சிறிது கால அவகாசம் தேவைப்படுகிறது. வங்கிகள் சங்கத்துடன் இது தொடர்பாக பேச்சு நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதை கேட்டு அதிருப்தியடைந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு இதுபோலதான் கால அவகாசம் மட்டுமே கேட்டுக்கொண்டுள்ளது, ஆனால் எந்தவித முடிவும் இதுவரை எடுக்கவில்லை. எனவே கடன் தவணை நடவடிக்கை தொடர்பாக இன்று விசாரணை நடத்தி முக்கிய முடிவு எடுப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைய தீர்ப்பு என்னவாகும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.